வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 8 டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்டு மேட்டர், அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் எம்சிக்யூ 1 பார்க்குறோம். கொஷின் படிப்போமா? தி வேவ் லென்த் லேம்டா இ of an electron and lambda p of a photon of same energy e are related by lambda e அலை நீளம் கொண்ட electron மற்றும் lambda p அலை நீளம் கொண்ட photon ஆகியவை ஒரே ஆற்றலை பெற்றிருப்பின் அலை நீளங்கள் lambda e மற்றும் lambda p இடையிலான தொடர்பு. இப்போ கணக்குக்கு வருவோம். எலக்ட்ரானின் அலை நீளம் lambda e இருக்கு. ஒரு ஃபோட்டான், புரோட்டான் அல்ல ஃபோட்டான், ஒளி துகளினுடைய அலைநீளம் லேம்டா பி இருக்கு. இது ரெண்டினுடைய ஆற்றலும் எனர்ஜியும் சமம் அப்படிங்கிறாங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது ஒரு துகள் அலை, பார்ட்டிகிள் வேவ் அல்லது டீப்ராலி வேவ், பட் இது ஃபோட்டான் அதாவது எனர்ஜி வேவ். சரியா? அப்போ இது ரெண்டையும் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேம்டா பி இது வந்து எனர்ஜி ஈக்குவேஷன். அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு ஹெச் நியூ ஈக்குவல் டு ஹெச் சி பை லேம்டா அல்லது லேம்டா பி அப்படின்னு வச்சுக்கலாம். தேர்ஃபோர் லேம்டா பி இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, ஹெச் சி பை ஈன்னு வரும். ஆர் லாம்டா பி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஈன்னு வரும். லெட் இட் பி ஈக்குவேஷன் 1. இப்போ இந்த மேட்டர் வேவுக்கு வருவோம். மேட்டர் வேவுக்கு சமன்பாடு என்ன, எப்படி கொண்டு வர முடியும்? லாம்டா எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் 2 எம்இன்னு வரும். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா லேம்டா இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பை 2 எம் இன்னு. இதிலிருந்து என்ன தெரியுது, இஸ் இ இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இது இங்கே போயிடும். தேர்ஃபோர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லேம்டா இ ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஈக்குவேஷன் 2. இப்போ 2 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், லாம்டா பி முதலே ப்ரொபோஷனல் டூ இருக்கு, இங்கே 1/E இருக்கு. தேர்ஃபோர் இ வந்து 1/ லாம்டா இக்கு, லாம்டா இ ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். தேர்ஃபோர் இன்வர்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆர் லாம்டா பி இஸ் ப்ரொபோஷனல் டு லாம்டா இ ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் டி. தேங்க்யூ. வணக்கம். அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 8 டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் 2 பார்க்கலாம். கொஷின் படிக்கலாமா? இன் அன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆக்சலரேட்டட் பை எ வோல்டேஜ் ஆஃப் 14 kV. இஃப் தி வோல்டேஜ் இஸ் சேஞ்சு டு 224 kV, then the de broglie wavelength associated with the electron's what all option la edun paapom. Electron nunnokil payanpadum electrongal 14 kilovolt minnalutha veerpaatinal mudukapadugindrana. Inda minnalutha veerpaadu 224 kilovolt aga adhigarikkumbodhu electron in de broglie alai neelamanadhu. So problem paapom. MCQ idu vandu appadiye ப்ரொபோஷன் பார்த்த உடனே நம்மளால் ஆன்சர் சொல்லிட முடியும். எம்சிக்யூ 1 அதே மாதிரி தான், இதுவுமே ப்ரொபோஷனாலிட்டி பார்த்துட்டு ஆன்சர் அப்படியே சொல்லிடலாம். ஆனால் அவசரத்தில் இன்வர்ஸ் ப்ரொபோஷன் அல்லது டைரக்ட் ப்ரொபோஷன் கன்ஃபியூஸ் ஆகிடும், அதனால நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறோம். இப்போ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதில் எலக்ட்ரான்களை முடுக்கமடைய செய்கிறதுக்கு மின்னழுத்தம் கொடுக்குறோம். முதல்ல அது 14 kV இருக்கு. அப்போ ஒரு அலைநீளம் இருக்கும், அது லாம்டான்னு இருக்கட்டும்.
முதல்ல இருந்த அலை நீளம் லாம்டா. இப்ப ரெண்டாவது இந்த மின்னழுத்தத்தை அப்படியே உயர்த்திடுறாங்க, 224 கிலோ வோல்ட் அப்படின்னு மாத்துறாங்க. அப்ப அலை நீளம் எப்படி மாறும், அல்லது லாம்டாவை போல என்ன மடங்கள் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, முடுக்குகின்ற மின்னழுத்தம் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இருக்கு, அலை நீளம் இருக்கு. இது ரெண்டையும் தொடர்பு படுத்தக்கூடிய சமன்பாடு எது சொல்லுங்க பார்க்கலாம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 12.27 பை ரூட் வி. தேர்ஃபோர் இப்போ என்ன கேட்குறாங்க, ரெண்டுக்கும் உள்ள இதுதான் கேட்குறாங்க. லாம்டா 2 பை லாம்டா 1 ஈக்குவல் டு 12.27 பை ரூட் ஆஃப் வி 2 பை 12.27 பை ரூட் ஆஃப் வி 1. ஆக்சுவலாக இது போடணுமா, ப்ரொபோஷனல், அதனால இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல் அப்படியே போட்டுடலாம். டைரெக்டாக இங்கே எழுதலாம், லாம்டா 2 பை லாம்டா 1 ஈக்குவல் டு என்னென்னு எழுதிடலாம், இன்வெர்ஸ் ப்ரொபோஷன்றதுனால ரூட் ஆஃப் V1 பை V2 டைரக்டாக மனசுலேயே நம்ம எழுதிடலாம். அதை இப்போ லாம்டா 2 லாம்டா 1ங்கிறது லாம்டா இல்லையா, ஈக்குவல் டு ரூட் ஆஃப் V1 எவ்வளவு 14, V2 எவ்வளவு 224. இங்கே இருக்க வேண்டிய லாம்டா 1 இருக்கு, லாம்டா 1 ஆக்சுவலாக லாம்டா. தேர்ஃபோர் லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும், 1/16 வரும், ரூட் ஆஃப் 1/16 இன்ட்டு லாம்டா, ஆர் லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு ரூட் எடுத்தால் 4 வரும், லாம்டா பை 4 டிவைடட் பைனா லாம்டா டிக்ரீஸ் ஆகுது, அலைநீளம் குறையுது. எத்தனை மடங்கு குறைஞ்சிருக்கு, 4 மடங்கு குறைஞ்சிருக்கு. இங்கே இருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ் பை 4 டைம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கரெக்ட். தேங்க்யூ.